ஹலோ கைஸ் வணக்கம் திஸ் இஸ் அன்பு சீலன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷனில் ஹெஜ்ஜிங் அப்படின்னா என்ன அது ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறதான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன ஏனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஹெஜ்ஜிங் அப்படின்னு என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ வந்துட்டு இண்டெக்ஸில் மேஜராக ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க சரிங்களா அதாவது நெஃப்டி ஃபிஃப்டி நெஃப்டி பேங்கை நெஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் இந்த மூணுலேயுமே இண்டெக்ஸை பொறுத்த மட்டும் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்புறம் ஸ்டாக்ல ஆப்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா இதில் எதில் வேணாலுமே நீங்கள் ஹெஜ்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நான் எதார்த்தமாக உங்களுக்கு எதில் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா நெஃப்டி பேங்க் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதனால் நான் அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி பத்து அப்படின்ட்டுருக்கு சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இதனுடைய கான்ட்ராக்ட் இருக்கும் இதில் வீக்லி கான்ட்ராக்ட் அப்படியும் இருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே இருபதாம் தேதி இருக்குது ஒவ்வொரு வெனஸ்டேவும் எக்ஸ்பைரி டே இருக்கும் இந்த இருபத்தி ஏழாம் தேதி இருக்காது சரிங்களா ஏன்னா இது மந்த்லி எக்ஸ்பைரி இதோட முடிஞ்சிடும் அதனால் மார்ச்னு வெறும் வெறுமனையாக இருக்கும் சரிங்களா அதில் எந்த டேட்டும் போட்டிருக்க இது வந்து அந்த மந்தோட கான்ட்ராக்ட் இதில் கால் புட்டுன்னு இருக்குல்ல அதாவது கால் ஆப்ஷன் அதாவது கால் சிஇபிஇ அப்படின்னா கால் யூரோப்பியன் புட் யூரோப்பியன் அதாவது யூரோப்பியன் மெத்தட் இங்கிறது வந்துட்டு சரிங்களா இதில் இருந்து காப்பி பண்ணப்பட்ட மெத்தட் தான் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷனை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது சொல்கிறேன் புட்டு ஆப்ஷனை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இதனுடைய சார்ட் எடுத்துருங்க நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் முக்கியமாக என்ன கணிக்கிறீங்க அப்படின்னா அந்த பேங்க் நெஃப்ட்டி மேலே போகுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கிறீங்க சரிங்களா இப்போது பேங்க் நெஃப்டி மேலே போகும் அப்படின்னு நீங்கள் கணிச்சிட்டிங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணணும் சரிங்களா அதே சமயம் இல்லை பேங்க் நெஃப்ட்டி இன்னும் கீழே சரியும் இந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபது முந்நூறுலேருந்து இன்னும் கீழே போகும் நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தாறாயிரம் வரைக்கும் வரும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டுமே பை தான் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம் சரிங்களா மார்க்கெட் மேலே போகும் நீங்கள் கணிச்ச இந்த அண்டர்லைனிங் அசட் மேலே போகும்னா கால் பை கீழே போகும் அப்படின்னா புட்டு பை சரிங்களா கீழே போகும்னா புட்டு பை எப்படி எனக்கு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் சார் இது மேலே போச்சு கீழே இறங்கிச்சின்னா எனக்கு இதில் லாஸ் வரும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் ஒரே ஒரு விஷயம் இதை அப்படியே மக்கப் பண்ணிக்கோங்க இதில் என்ன சிஸ்டமேட்டிக்காக என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும்போது கால் வந்து மேலே போகும் நீங்கள் நூறுபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு அப்படின்னு இது மேலே ஏற 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 கால் மேலே ஏறும் சரிங்களா கீழே இறங்கும் போது என்ன ஆகும்னா கால் வந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும் புட்டு மேலே போய்கிட்டே இருக்கும் இதுதான் விஷயம் அதனால் புட்டு நீங்கள் நூறுபாய்க்கு வாங்கினா அது மேலே போகும் மார்க்கெட் கீழே சரியே சரியாக புட்டு மேலே போகும் அதனால் இந்த பிரச்சனை இல்லை இப்போ ஒன்றும் ஹெஜ்ஜிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகலை இப்போ நீங்கள் நினைச்சிருக்கீங்க இந்த நாற்பத்தி ஆறாயிரத்துலேருந்து மார்க்கெட் மேலே போகும்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க பை பண்ணியாச்சு ஆனால் நீங்கள் நினைச்ச மாதிரி மார்க்கெட் மேலே போகலை நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் நாற்பத்தி ஆறாயிரத்துக்குள்ளே கான்ட்ராக்டாக எடுக்கணும் சரிங்களா நீங்கள் நாற்பத்தி ஆறாயிரத்திங்க வந்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம எடுத்துருக்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறு கால் ஆப்ஷன் நம்ம எடுத்துருக்கோம் ஆனால் மார்க்கெட் மேலே போகும் நாற்பத்தாறாயிரத்தி முன்னூறுலேருந்து நாற்பத்தாறாயிரத்தி ஐநூறு அப்படி போகும் நம்ம நினச்சிட்டோம்னா அது போகலை என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப கீழே இறங்குது நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா இதனுடைய கான்ட்ராக்ட் இருக்கும் சரிங்களா என்ன பண்ணுங்கள் இருபது மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க வீக்லி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன் எந்த காண்ட்ராக்ட் எடுத்துருக்கீங்களோ என்ன பண்ணுங்கள் புட்ட ஆப்ஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பை பண்ணி வச்சுப்பாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டையுமே பை பண்ணியிருப்போம் சரிங்களா இப்போ ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பை பண்ணியிருப்போம் காலை நாற்பத்தாறாயிரத்தி முந்நூறுக்கு பை பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா புட்டை இது வந்து கால் புட்டை நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு பை பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஏன்னா இது கீழே இறங்க இறங்க எனக்கு இங்கே லாஸ் வந்துருக்கோம் நான் நூறுபாயில் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது கீழே இறங்க இறங்க எனக்கு தொண்ணூறுரூவா பத்து ரூபா என்ன ஆயிருக்கு நஷ்டமாக இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை வாங்கி வச்சுட்டு மறுநாள் நான் இதை எடுத்துகிட்டு போவேன் அதுக்கு தான் ஹெஜ்ஜிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நான் மறுநாள் எடுத்துகிட்டு போயிட்டு இல்லை இந்த நாற்பத்தாறு திரும்ப மார்க்கெட் நீங்கள் கணிச்சு திரும்ப மேலே போகும் அப்படின்னு கணிச்சிட்டிங்கன்னா புட்டை என்ன பண்ணிடணும் ரிலீஸ் பண்ணிடணும் சரிங்களா அப்போ இது ஏன்னா மேலே ஏறும்போது இதில் லாஸ் வரும் இதை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் அப்படியே நல்லா மேலே போய் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் இதுதான் ஹெஜ்ஜிங் சரிங்களா இதை தான் மேஜராக இதை ஆப்ஷனில் பயன்படுத்துவாங்க இது ஆப்ஷனில் ரொம்ப ஃபேமஸ் இது நீங்கள் ஸ்டாக்ல பண்ணலாம் ஃபின் நெஃப்டியில் பண்ணலாம் பேங்க் நெஃப்டியெலாம் பண்ணலாம் நெஃப்டியில் பண்ணலாம் ஸ்டாக்ல எல்லா ஸ்டாக்லேயுமே பண்ணலாம் என்ஐசியில் மோஸ்ட்லி நீங்கள் இதை பண்ணுறீங்க ஸ்டாக்ல பண்ணுறீங்க அப்படின்னா நெஃப்டி ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியை யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் செல்லிங்லையும் நீங்கள் ஹெஜ்ஜிங் யூஸ் பண்ணால் இதை விட பெனிஃபிட் ரொம்ப அதிகம் ஆனால் செல்லிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் செல் பண்ணுறீங்க டேரக்டாக அப்படின்னா இங்கே மார்ஜின் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் சரிங்களா அதனால தான் யாரும் ஆப்ஷனில் ஹெஜ்ஜிங் போக செல்லிங்கில் ஹெஜ்ஜிங் போகாதான் காரணம் பையிங்க்கு அடிக்கடி போகிறதுங்க ஏன்னா பையிங்கை பொறுத்த மட்டும் இல்லை உங்களுக்கு மினிமமான அமௌண்ட் இருந்தாலே போதும் சரிங்களா ஸோ சின்ன அமௌண்ட் இருந்தாலே நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இருந்தாலும் நீங்கள் கான்டாக்டாக வாங்கிடலாம் எதுவும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தருவீங்க பாய்